தாய்முகம் பாராத புள்ள மலமுகம் பாராத பயிருன்னா எத்தனை போட்டு பால் கொடுத்து வளர்த்தாலும் அந்த புள்ள அப்படியே இழிவுகிட்டு தான் இருக்குமா. அந்த தாய் காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு சாயங்காலம் வந்தான்னா தொட்டில் அடக்க பிள்ளைய தூக்கி அத கொஞ்ச நேரம் அமத்தினான்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு வீரம் தான். அதத்தான் சொன்னா தாய் முகம் பாராத பிள்ளை மலமுகம் பாராத பயிர். நீ எத்தனை மோட்டர் தண்ணி அடிச்சாலும் அந்த பயிருக்கு விமேசனம் கிடையாது. அன்னைக்கு 230 நாளையா 5-6 மழை பெஞ்சு அந்த பூமியில தூவி இருக்குமே. ஆனால் அந்த வீட்டு அந்த காலையில காட்டுல நஞ்சையிலையும் பிஞ்சையிலையும் அதனுடைய பூவி செல்வாக்கு வேற. அதனால அடுத்ததாய் பால் ஊட்டி வளர்த்தாலும் அந்த தாய் புள்ள வளர்த்த புள்ள காப்பாத்த முடியுமா? அப்ப காராம்பாச்சி கண்ணுல காம்ப போய் பால் குடிக்கி மாடு காலால எத்தது காராங்கன்ற தன்னுடைய கண்ணுக்குட்டிய புள்ளைய காலால ஏத்துது. ஏ ஐயப்ப கோனார, இதுவரைக்கும் இந்த கன்றுக்கு பால் குடியாம தானே இப்படி ஓஞ்சி போச்சு. இத மாடு மேய்ச்சிக்கிட்டு ஆரியற இந்த காராங்கன்று பசுனுடைய பால போறான் எங்க? கன்றுக்குட்டிய காலால எத்துத. மகாராஜா, நான் ஒரு மாடு என்ன பாப்பேன், 20 மாடு என்ன பாப்பேன், 30 மாடு என்ன நான் யாவுமா மேய்ச்சிக்கிட்டு வருவேன். எனக்கு 1000 பசுக்களை மேய்க்க சொல்லி இருக்கீங்கள, அதுல நல்ல பசுவும் இருக்கும், அதுல கலாணி பசுவும் இருக்கும். ஆமா, சில பாச்சு நடக்க மாட்டாமலும் இடையில படுத்துக்கணும், சில பாச்சு நொண்டியாவும் இருக்கும் இருக்கும். ஆமா சொல்லுவாங்கல்ல ஐயா பெரியாளு, ஏ நீ கெட்டிக்காரம்னு ஓடுதியோ, நொண்டி மாடு வந்தா தாண்ட உழல போடணும். என்ன சொல்லுவாங்க, நொண்டி மாடு தொழுவுக்கு வந்தா தான் கதவு அதைத்தான் ஐயப்ப கோனாரு மகாராஜா இடத்தில, ராஜா இந்த காராம்பஞ்சு பாலனுடைய விவரம் எனக்கு தெரியாது, நான் 1000 பசுக்கள் யாபத்துல ஒருவன் காட்டுக்கு பயிரப்படாது, ஒருவன் மாசல விழுந்துடப்படாது, வட்டிக்கு பணம் வாங்கிலாம் பருத்தி விளைச்சிருக்கான், பருத்திக்கா வெடிச்சு இப்ப ஒரு குண்டால் பருத்தி 2000 ரூபா. அதனால மகாராஜா நான் மாட்டு கவனத்தில போனே ஒழிஞ்சு இந்த காராம்பாச்சி பாலை எங்க விட்டுச்சுன்னு எனக்கு தெரியாது என்று மகாராஜா இடத்திலே உள்ளதை உள்ளபடி இந்த ஐயப்ப கோனார் சொன்ன போது அப்ப ராஜா சொல்லுகின்றார், ஏ நேத்து நடந்தது சரி, காராங்கன்று பட்டினியா நிக்கிறது, அதனால நான் ஒரு சொட்டு பால் கறந்து வித்தது இல்ல, இந்த பசு உள்ள பாலை குடிச்சது கிடையாது, அதனால எனக்கு பட்டி பெருகி பாலாக பொங்கத்தான் இந்த கெங்கை குண்டான் பேர் வாங்க சிவலப்பரி ராஜா இருக்க. அதனாலேயே ஐயப்ப கோனார இன்னைக்கு தேனம் அறிந்த 1000 பசி விலையும் காராம் பசு ஆனதான் கண்ணுங்காருத்துமா நம்ம காராம் பச பாக்கணுமே. I'm a
நம்ம மகாராஜா நம்மள சந்தேகப்பட்டார. நம்ம மகாராஜா தரையோட தரையா பால் சுரக்க, பூமிக்குள்ள எந்த தெய்வமும் தெரியலையே. ஆனா காராம்பாஜிக்கு தெரிஞ்சு போச்சு, இது கைலாசன் ஆதார், இது ஆனந்த வள்ளி, அதனால இப்பேற்பட்ட சிவனுக்கும் சக்திக்கும் கொடுக்கது. நம்ம சிவலபரி மகாராஜா காராம்பாஜி பால் கொடுக்கது, அதுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஏதோ ஒரு ஐயப்ப கோனாருக்கு தெரியாது. பால் சுரக்கத மட்டும் பார்த்தாரு. உடனே மகாராஜாட்டை சொல்ல வேண்டும் என்று ஐயப்ப கோனாரோ ஆயிரம் பஜுக்களையா
மணல் கரையிலே அவரை வச்ச மாட்டேன். இந்த காராம்பஜ ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். இந்த காராம்பஜ ஆனது ஆயிரம் பசுவிலையும் கூட்டத்தை விலக்கி தென் கரையில வட்டப்பாறையில இந்தஞ்செடி மூட்டுக்குள்ள இந்த பசுவு போய் பால் சுரக்க கண்டேன். நெசமாவ பொய்யா மகாராஜா, இந்த பால் சுரந்தத சத்தியமா கண்ணால கண்டேன். தெய்வம் எதுவும் தெரியல, பூமிக்குள்ள பால் சுரக்கத பார்த்தேன். அவன் மானிடம் இல்ல, அவருக்கு எப்படி தெரியும் சிவன் சத்தியம்? சிவலிங்கமா இருக்கு அவருக்கு தெரியுமா? எங்க மகாராஜா சந்தேகப்பட்டு மந்திரி மரப்பாரு மந்திரிய ஐயப்ப கோனார் சொல்வதை நம்பணுமானா, நம்ம காராம்பஜி கண்டிக்கு பால கொடுக்காம வட்டப்பாறையில இன்னஞ்செடி மூட்டுக்குள்ள இது பால சுரக்குது, இது ஒரு தெய்வமாக தெரியுத. அதனால இப்பேற்பட்ட பச சுவாதிக்கணும், ஒரு குறிகாரிய பார்க்கணும். ஆம்பளை வந்தோம்னா பொய்ய சொல்லிடுவான். மகாராஜா வீட்டுல வேணுங்கிற பகுதியை வாங்கிட்டு சத்திய நிலைமைக்கு வாழணுமே. ஆனால் தாய் சொன்னத மக்க காக்கணும், தாபம் சொன்னதை காக்கப்படாது. ஏன் தெரியுமா? அம்மா செத்து போனாலும் வச்சுக்கோங்க, பெத்தப்பன் சித்தப்பன் ஆத்தா செத்துட்டாலும் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வங்கரைய கொல்ல மாட்டோம். ஆண்டவன் அழைக்க யாமகால போத்தி வந்து அழைக்கையில பிரம்மா எழுதிருப்பான், இன்னருக்கு இத்தனை வயசுன்னு எழுதிருப்பான். ஆமா, கால தோஷத்துல இறந்துதானே வச்சுக்கோங்க. ஆத்தா இறந்து போனா சாப்பாடு போச்சு. பெத்தாவ போன இன்னைக்கு, பெத்த தாய் போன இன்னைக்கு சாப்பாடு போச்சு. கூட பிறந்தவன் போன இன்னைக்கு தோல் போச்சான். தந்த போன இன்னைக்கு கல்வி போச்சான். அதனால சீலப்பெரிய மகாராஜா மந்திரி பிரதாயில கூப்பிட்டு, எப்ப மாந்திரவாதி எல்லாம் இங்க வேண்டாம், நல்ல குறி சொல்லக்கூடிய தாய் மாறி யாருன்னு விசாரிங்க. தாய்மார கூட்டிட்டு வந்து என் வீட்டுக்கு அரமனையில வச்சு உத்ததை கேட்க வேண்டும் என்று மந்திரி பிரதாதிகள் இடத்தில மகாராஜா சொன்ன போத மந்திரியும் தலையாரியும் ராஜாக்க சொல்லுவாரா குறி சொல்வதற்கு வல்ல நாடு தேசத்தில எந்த வல்ல நாடு? வாவுஜி மாவட்டம் தூத்துக்குடி ரோடு இருக்குல்லவா,
அதுல வல்ல நாட்டில நாகசுர வித்துவம் எங்க அண்ணாவி பரமசு இருக்காரு. அந்த வல்ல நாடு நகரில வள்ளி நல குறைச்சியவா முத்தகுரி சொல்லிடுவா. அப்பேற்பட்ட மகளத்தான குறி சொல்ல அழைக்கணும் மகாராஜ இடத்தில மந்திரியும் பிரதாவியும் விவரங்களை சொல்லுவாரா. உலகத்துல பெரியவா நாங்க கேள்விப்பட்டதுல வல்ல நாட்டுல அந்த முருகனுக்கு ஒரு பொண்டாட்டி வள்ளின்னு ஒருத்தி இருக்கா. ஆமா வள்ளி தெய்வான. அந்த வள்ளி தெய்வான இல்ல குறி பார்த்து சொல்லக்கூடிய வள்ளி வல்ல நாட்டுல இருக்கா. அதனாலே மகாராஜா குறி சொல்லுதல் கெட்டிக்காரி என்று வல்ல நாட்டிலே இருக்கக்கூடிய வள்ளிய நம்ம அரமனைக்கு அழைக்க வேண்டும் என்று மந்திரி பிரதாதி தலையாரிகள் சொல்லவும் இங்கு சிவலப்பிரி மகாராஜா தாராங்கன்று பட்டினியா நிக்க ரெண்டு மூணு நாள் ஆச்ச பால் கொடுக்காம இந்த கன்று செத்துதானா. அந்த கர்மத்தை நம்ம எங்க போய் தீர்க்க ஐயப்ப கோயில் மேல எல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அவர் உள்ளதை சொன்னது நம்பலிய. எப்பா ஏ மந்திரியா ஏ பிரதானியா ஏ தலையாரிகளா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பல்ல நாடு போய் அந்த வள்ளி குறத்திய அரமனைக்கு அழைத்து வாங்கோரே மகாராஜா மந்திரியும் பிரதானியோ அந்த காரன் தலையாரியோ ஆனப்பட கூட்டத்தோட புகழப்பட கூட்டத்தோட அப்படின்னு அவன் வருவா. ஆமா யாழையா பண்ண வரமாட்டான். இந்த மகாராஜா படையில ஆனப்பட குதிரைப்பட வல்ல நாடு தேஜத்துக்கு வல்ல நாடு தேஜத்துக்கு கங்கை கொண்டால் இருந்து தென்முகமாக திரும்பி அப்படி பாளையங்கோட்ட வழியாக வல்ல நாடு போக மேல முக்கில நின்று விசாரிச்சாங்க. ஐயா வல்ல நாட்டு மக்களை குறியில கெட்டிக்காரி வள்ளி வீடு எங்க இருக்கு. ஏ வள்ளியிலையும் குறிவாக்க வள்ளின்னா அருந்திரியார் குலத்துல ஒதுச்ச சீமாட்டி. ஐயோ அருந்திரியாருன்னு சொன்னா குறவன் குறைச்சின்னு சொல்லுவாங்க. இப்ப ஜாதிய பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது. சண்டைக்கு வந்துருவாங்க காவல்துறை அதிகாரி பிடிச்சு உள்ள அடிச்சு போடுவாரு. இப்படி வல்ல நாடு நகரத்தில் மந்திரியும் தலையாரியும் ஒரு தெருவா தெருவா விசாரிச்சு கட்டி கெட்டு வர Yeah.
பால் கொடுக்க பாலை எங்கேயோ கறந்துகிட்டு இருக்கான். அதனால மாடு மேய்க்க ஐயப்ப கோனார் வந்து ராஜாண்ட சொல்லி இருக்கார். அத ஊத்த குறி சொல்ல வேணும் மந்திரி பிரதாதிகளை அனுப்பிவிட்டு வல்ல நாட்டிலே வாழக்கூடிய வள்ளி குறைத்தி கால்நடையாக இந்த வல்ல நாடு நடந்தது என்று உத்தகுறி சொல்லு அம்மா. எங்க மகாராஜா சொன்ன போல அள்ளி குறைத்தியா ராஜாவிட முத்தத்தில முத்தீராடிய எடுப்பாளா எடுப்பாளா என்ன எடுக்க சோழி சுவாமி எடுப்பாளா எடுப்பாளா ஒன்பது நமக்கரன் ஜாவியில ரெண்டு ஜாவி மல்லாக்க இருக்கு மத்த யாரு ஜாவியோ குப்பரை விழுந்திருக்கு. ஆமா அப்படி மல்லாக்க விழுந்த ஜாவிய பார்த்தா
மகாராஜா ரெண்டு சுவாமி மல்லாக்க விழுந்திருக்கு, ஒரு பலம் சக்தி இருக்கார், ஒரு பலம் சிவன் இருக்கார். ரெண்டு சுவாமி வந்து நமக்கு கண்ணால காட்சி கொடுத்திருக்கு. அதனால் கெங்கை கொண்டான் கைத்தாத்தில, நம்ம கெங்கை கொண்டான் இல்ல தென்கரையில, அந்த வட்ட பாறையில இண்டஞ்செடி மூட்டுக்குள்ள நம்ம கைலாசநாத ஆனந்த வள்ளி முறுக்கு வைக்க போனாலும் முகராஜி வேணும், முறுக்கு வைக்க போனாலும் முகராஜி வேணும். சாலை சாப்பிட்டு நின்று எவன் போய் வாங்குவான் என்று இங்க மகாராஜா சொல்லவும் மந்திரி பிரதாதிகள் எல்லாம் அவள் கும்பிடும் தெய்வத்துக்கு தேங்காய் வளம் தைச்சன திருவிளக்க பொருத்தி திருவிளக்க நெல் வைத்து திருவிளக்கை அத்தி வைத்து வைத்து பார்க்காது பார்க்கும் போது ஒரு பக்கம் பால கொண்டி அவசியம் பண்ணியலா இல்ல பாலும் பன்னீர் கொண்டு குடித்தியலா இல்லையா இல்ல சாந்தோடு சந்தனம் செஞ்சீரா இல்லையா இல்லையா? அதனால மகாராஜா வேற எந்த குற்றமும் இல்ல கிடையாது கிடையாது. கெங்க கொண்டான் நகரத்துல சித்தாத்தான் தென்கரையில வட்ட பாறை இன்னஞ்செடி மூட்டுக்குள்ள கைலாசநாதரும் அந்த ஆனந்த வள்ளியும் உங்களுக்கு கண் தெரியாத காலத்தில கண்ணுக்கு ஒளி கொடுத்திருக்கா. அப்பேற்பட்ட கைலாசநாதரையும் ஆனந்த வள்ளியவும் இங்க கும்பிட்டு வணங்கணும். பாப்பா 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 பொங்க பாப்பா பொங்க பாப்பா